எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்னு ஆரம்பிக்கணும். நான் ஏன் நன்றின்னு ஆரம்பிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆதரவு நீ வருவாயன சீரியலுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, மக்கள் அனைவருக்குமே நன்றி. ராஜ் டிவி மூலமாக நீ வருவாயன சீரியலில் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கொடுத்துருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய், வணக்கம். நான் ஸ்ருதிலக்ஷ்மி, நீ வருவாய் சீரியலில் கௌரி. ராஜ் டிவியில் கூட உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ராஜ் டிவி நேயர்களுக்கும் நீ வருவாய் என ரசிக பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. நம்ம சீரியல் இல்லை, எங்கேயுமே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது, அப்படியே போயிட வேண்டியதுதான். அங்கே வந்து நளினியம்மா, விக்கி, அன்னபூர்ணி, செந்தில், இதுக்கெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. எல்லாமே ஜாலியாக ஒரு அம்மா பையன் மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க. எங்கேயுமே குழந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜாலியாக குழந்த மாதிரி விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல பாண்டிங்கோடு நல்ல கூலாக ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அவங்களோட ஆக்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்குது. பா இந்த பதட்டம் பயம் அதெல்லாம் அவங்க பெருசாக யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. எத்தனை டேக்கு சின்ன பசங்க, யாராவது இப்போது எனக்கு தம்பி கேரக்டரு, மச்சான் கேரக்டர்லாம் புது பசங்க. ஸோ அவங்களாம் ஆக்ட் பண்ணும்போது டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போகிற சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா கூட தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ வருவாய் என்ன சீரியல் வந்து 50th எபிசோட் ஆக போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட் பீரியடாக இருக்குது, பட் அப்போவுமே 15th எபிசோடு நம்மளும் வந்து வெரி சர்ப்ரைஸ். இவ்வளோ கொஞ்சம் டைமில் 15th எபிசோடுன்னு நம்மளும் வெரி கன்ஃபியூஸ்டு. 15th எபிசோட் ஆச்சா என்ன மாதிரி. வெரி ஹாப்பி நீ வருவாய் என்ன சீரியலுக்கு. எல்லாருமே நிறைய கிரேட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் வந்து கேரளாவில் அங்கேயும் எல்லாம் வந்து நீ வருவாய் சீரியலில் எல்லாருக்கும் நல்லாவே பிடிக்கும். எதுவுமே சரியாகாமலே இருந்துடாது, சரியாகிற காலம் வரதான் போகுது. துணி தானங்க காய போடணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. முதல்ல நீங்க போங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக ஸ்டோரி போயிருக்கு. இந்த எல்லா ஆர்டிஸ்டும் காஸ்ட் அண்ட் எல்லா சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து வேகதே போகணும். நான் வந்து அங்கே கேரளாவில் இது என்னுடைய தமிழில் என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ மலையாளத்தில் நிறைய ஆக்ட் செய்துட்டுண்டு. ஸோ இங்கே வந்து இது தமிழ் ப்ராஜெக்ட் எனக்கு தெரிய, தமிழ் சீரியலில் நான் யோசிச்சிருந்தது வெரி ஸ்லோவாக போன சீரியல் மட்டுமான்னு நான் ஐ தோட் லைக் தேட். பட் இந்த நீ வருவ என்ன சீரியலில் ஓரோ எபிசோடும் ஓரோ ஸ்டோரியும் டப்பு டப்பு டப்புனே போயிட்டுருக்கு. என்னோடய கேரக்டர் அப்படின்னா நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர். என்னோடய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு வேஷம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா எங்கள் சுகுமாரன் சார் வந்து எழுதுகிற டைலாக்ஸ், நான் வந்து ஒரு டைலாக்ஸ் மேலே எனக்கு ரொம்ப ஒரு காதல் இருக்குது. ஏஎல் நாராயணன் சார், ஈ ராமதாஸ், லியாகத் அலிகான், திருச்செல்வம் சார், கோபி, இந்த மாதிரி எல்லாரோட டைலாக்ஸும் எனக்கு ரொம்ப தனியாக தெரியும். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல டைலாக்ஸை ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் முதல்ல வந்து ஏஜி ப்ரொடக்ஷன்ஸ் திரு சுகுமாரன் சார் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மற்ற எல்லா கேரக்டர்ஸும் இப்போ மறந்து போயிட்டு இப்போ என்ன அன்னபூர்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே ஒரே ஆச்சரியம், நிஜமாவா என்னதான் நான் அன்னபூர்ணியை தான் கூப்பிட்றீங்களான்னா எல்லா கேரக்டர்ஸும் பேர் சொல்லி அவ்வளோ நல்லா வாழ்த்துறாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு 10 ஃபோனாவது வரும், சான்ஸே இல்லை. அவ்வளோ பாசிட்டிவான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா எல்லா சீரியல் பார்த்திங்கன்னா ஒரு பொறாமை இருக்கும், பெண்களுக்குள்ளே பெண்கள் சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய இந்த மாதிரி பாசிட்டிவாக ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ சீரியலில் இந்த மாதிரி ஒரு சீரியல் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் இப்போ 50 எபிசோட் நாங்கள் பண்ணிட்டோம். இந்த வெற்றி வாய்ப்பு எல்லாம் உங்களால் மட்டும்தான் கிடச்சிது. இன்னும் நீங்கள் நிறைய ஆதரவு எங்கள் நீ வருவாய் என்ன சீரியலுக்கு கொடுக்கணும். 50 இல்லை, 500 இல்லை, 5000 எபிசோடு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நீ வருவாயின சீரியல்லேருந்து நான் உங்களோட அப்பர்னா பேசுகிறேன். ஷூட்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து 50th எபிசோடு நெருங்கிட்டோம் நாங்கள். தொடர்ந்து வந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நீ வருவாயின டீமுக்கு. நான் ஜெமினி. நீ வருவாயின இந்த ராஜ் டிவியினுடைய நெடுந்தொடரில் அன்னபூர்ணி குடும்பத்தில் ஒரு முக்கியமான உறுப்பினராக தாய் மாமாவாக இருக்கிறேன். பெரும்பாலும் இந்த குடும்பம்னு பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் மட்டும் இல்லை,
படப்பிடிப்பு நேரத்தில் கூட ஒரு நல்ல குடும்பமாக தான் நாங்கள் இருந்துட்டு வரோம். மிக சிறப்பாக மிக வேக வேகமாக நடந்துக்கிட்டு வர எபிசோட்ஸை நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பாருங்கள். மூர்த்தி மாமாவினுடைய சின்ன சின்ன காமெடிகளையும் முக்கியமான தருணத்தில் கொடுக்குற சில உதவிகளையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணுன்றது எங்களோட வேண்டுகோள். பாசத்துக்கு பாலமா பதைவதானம்மா, பாசாங்கு கூட்டத்துக்கு பயம் தருவாளம்மா, இவ பாசம் வச்சு சிரிக்கையில அந்த சாமி வந்து குடியிருக்கும். கடல் மேல அலமோல இவ விழாமலே தினம் ஓடுவான். என் வாழ்வு இவதானே, முன் தொலைஞ்ச பின் கிடைச்சது நான் கொண்ட வரமா. உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மகனும் இந்த மாதிரி ஒரு மகளும் கிடைக்கணும்னு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிற அளவுக்கு ஒரு பாசமான ஒரு அழகான குடும்பம் எங்களோட குடும்பம். உண்மையிலேயே என்ன சொன்னாலும் தாய் சொல்லை தட்டாதே மாதிரி என் புள்ள செந்தில், அதே மாதிரி குருவி கூட்டில் வந்து பனங்காய், குருவிக்கு வந்து பனங்காய் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக தட்டிட்டு போகிற என்னுடைய மருமகள் வந்து கௌரி. என்ன சொன்னாலும் எப்போவுமே பாசிட்டிவ் தவிர அவளுக்கு வந்து நெகட்டிவாக பேசவும் தெரியாது, அது பண்ணவும் தெரியாது. அவ்வளோ சமையல் அந்த மாதிரி பாசிட்டிவாகவே இருக்கும். அப்படியா? அதாவது எவ்வளோ பாசமான ஒரு மகன், அவன் தாய் மேலே மட்டும் பாசம் இல்லை, தன்னுடைய மனைவி மேலேயா இருக்கட்டும் மற்றவங்க மேலேயா இருக்கட்டும், அந்த ஒரு ஹார்ஷாக பேசி எந்த டைலாகும் பேச மாட்டார் என்னோடய பிள்ளை செந்தில். அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டு. அவனோட காதல் எவ்வளோ ஆழமானதுன்னு பொண்டாட்டி புரிய வைக்கிறதுக்குள்ளே அவன் படுற கஷ்டத்தை பார்த்திங்கன்னா நானே ரொம்ப கஷ்டப்படுவேன். அது எப்போ என் மருமகள் புரிஞ்சுக்க போகிறாலும் தெரியல, எப்போ என் மகளை சந்தோஷப்படுத்த போகிறாலும் தெரியல. எப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா, இன்னும் காயப்பட போகிறாளா என் பிள்ளைய பாருங்க. சீரியலே கௌரி, அது வந்து கௌரி வந்து வளரே சைலண்ட், வளரே லவ்வபிள் ஆன கேரக்டர். நான் எந்த பர்சனல் லைஃப்பில் வந்து நான் இங்கே சைலண்ட் அல்ல, நான் வந்து நிறைய டாக்கட்டிவ், கொஞ்சம் கூட பப்ளி, அதுவே நாட் அட் ஆல் அத்த ஒரு மெச்சுவர்ட் கேரக்டர் அல்ல கௌரி மாதிரி. கௌரினு பட் எனக்கு நல்லாவே பிடிக்கும் அந்த கேரக்டர். அது அது வந்த ஒரு ஒரு கிராஃப், அது எனக்கு வந்து எனக்கு அத்த பிடிக்கும் கௌரியின கேரக்டர். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 50th எபிசோடுக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு தான் கண்டிப்பாக. ஏன்னா எவ்வளவோ சீரியல்ஸ் போயிட்டுருக்கு, எவ்வளவோ சேனல்ஸில் போயிட்டுருக்கு, பட் இதுக்கு நீங்கள் ஒரு தனி இடம் கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். அம்மா பற்றி நீங்கள் அவங்க பேசுனதை கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்கள பற்றி நான் என்ன தனியாக சொல்கிறது, எப்போவுமே ஸ்பெஷல் தான் அவங்க. அன்னபூர்ணிங்கிற மாதிரியே எங்களுக்கு மறுபடியும் அந்த போர்ஷனுக்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்குது. அன்னபூர்ணி கேரக்டர் மாதிரியே எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி சும்மா மிரட்டி விட்ருவாங்க டெய்லியும். சூப்பராக, அதுவும் ஒரு டிஷ்ஷு ரெண்டு டிஷ்ஷும் இல்லை, அது வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும், ரொம்ப திருப்தியாக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது நளினி அம்மா ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நளினி அம்மாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன். புதுசாக இருக்கு, உண்மையில எனக்கே புதுசாக இருக்கு கேட்கும் போது. நீ வருவா என்ன சீரியலில் எல்லாரும் வந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு நல்ல நல்ல கேரக்டர்ஸ், நல்ல ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து எல்லாருமே பிடிக்கும், நல்லா பிடிக்கும். பர்சனல் ஃபேவரேட் என்ன சொல்லும்போது கன்ஃபியூஷன்ஸ், த்ரீல மட்டும் இல்லை எல்லாரும் பிடிக்கும். பட் செந்தில் கௌரி பெயர் நான் நினச்சதே இல்லை, அது வந்து இத்தையும் ஆள்காருக்கு பிடிக்கும் என்னது நான் ஐ நெவர் தோட் லைக் தட். இந்த த்ரீயும் நல்ல பெயர், கௌரி செந்தில் ஆ பெயர்னு எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு.
ஸோ செந்தில் கேரக்டர் எனக்கு நல்லா இஷ்டம். പിന്നെ மை ஃபேவரேட் அம்மா நல்லி அம்மா. என்னோட இந்த சீரியல் என்னென்ன அத்தை மை அத்தை மை 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 ஃபேவரேட் அத்தோட கேரக்டர் நான் எப்பவுமே சொல்லும் இந்த மாதிரி அத்தேனை கிடைச்சா அது வேறு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அத்தோட கேரக்டர் நளினியம்மா கேரக்டர் எனக்கு நல்ல இஷ்டம். செந்தில் கேரக்டர் இஷ்டம். പിന്നെ மாமா கேரக்டர் ஜெமினி ஜெமினி மாமா கேரக்டர் சிச்சப்பா எல்லோரும் வந்து இந்த சீரியலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஈச் கேரக்டர்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நல்லாவே நிறைய நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, குறை குறை பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கேரக்டரும் வந்து சூப்பர். கௌரி சொன்னதை வச்சு பார்க்கும்போது கௌரி தான் இந்த சண்டைக்கு காரணம்னு தெளிவாக தெரியுது. ஏங்க எங்கெங்கயோ புள்ளி வச்சு தப்பு தப்பா கோலம் போடுறத முதல்ல நிறுத்து. அடச்சே முதல்ல நிறுத்துங்க. உண்மையை சத்தமா சொன்னா கோபம் வருதோ? வேண்டாங்க, நீங்க போயிடுங்க. ஏய், நீ குறுக்க வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஒதுங்கி போ. நான் ஆக்சுவலா இன்னும் வரைக்கும் வந்து என்னோட கேரக்டர் வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். என்னோட கேரக்டர் வந்து என்ன நீங்கள் நெகட்டிவ் வைக்கிறீங்க, ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்காங்க, நீங்கள் என் கேரக்டர் நீங்கள் பாசிட்டிவாக வைங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நெகட்டிவாக நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பாசிட்டிவாக மாற்றிடணும், எனக்குன்னு ஒரு லவ்வபிள் ட்ராக் கொடுக்கணும், லவ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து கௌரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு கேரக்டர், அந்த குழந்தை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான், அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி கௌரியோட கடைசி பார்ப்போம், அவள் வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாக அவள் வந்து ஃப்ரேமில் நிற்கிறதே வந்து ஆடிக்கிட்டே தான் நிற்பாள். ஆனால் அவள் ஃப்ரேமில் ஒரு ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டாக ரியாக்ட் பண்ணும்போது நானும் அப்படியே பார்ப்பேன். அதுக்கப்புறம் தாசரதி சார் சான்ஸே இல்லை. ஒரு ஒரு மாதிரி சட்டில்லான ஒரு அண்டர் பிளேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அண்டர் பிளே பண்ணுற ஒரு வில்லன். எல்லாத்த விட என்னோடய பையன் செந்தில் வினோத் தன்ராஜ் நிஜமாகவே வந்து உண்மையிலேயே என்னோடய மூணு குழந்தைங்களும் முத்தான குழந்தைங்க. அவங்களோட ஒரு ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தன் வந்து ரொம்ப அம்மா வந்து என்ன சொன்னாலும் தட்டாத ஒரு பிள்ளை தான் என் செந்தில். வினோத் வந்து உள்ள பாசம் இருக்கும், அவனுக்கு வந்து வெளிக்காட்ட தெரியாது அந்த குழந்தைக்கு மாணிக்கத்துக்கு. அதே மாதிரி தன்ராஜ் பார்த்திங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளை. இந்த டைமில் இந்த வயசில் எல்லோரும் எடுப்பாங்களே, அதெல்லாம் அந்த க்ராஸ் பண்ணி வர்றது. மூணு குழந்தைங்க எனக்கு முத்தான குழந்தைகள். நீ பெருசாக நான் பெருசான்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ரொம்ப நல்லா அந்த கேரக்டருக்கு வந்து டெய்லர் மேட் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் அழகாக உட்காந்துருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் மூர்த்தி கதாபாத்திரம், அது என்னோட பாத்திரம் தான். ஏன்னா வந்து அது நான் ரசித்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரும் இந்த சீரியலில் இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டரும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு கேரக்டர். முக்கியமாக ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு ஆளுன்னு கேட்டால் சொல்ல முடியாது, ரெண்டு பேருன்னு சொன்னால் ஹீரோ ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் மிக முக்கியமான ஆட்கள், ரொம்ப பொருத்தமான ஒரு ஜோடியாக இருக்கிறது தான் நம்ம சீரியலினுடைய வெற்றின்னு கூட சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலாக சிவாஜி சாரை போட்டு அந்த குழந்தை மிதித்து இது பண்ணோம். ஸோ அந்த இடத்துல தான் உட்காந்து டைனிங் டேபிளில் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். இந்த இடத்துல எங்கள் ப்ரொடியூசர் சொன்னோம், இந்த இடத்துல தான்ப்பா சிவாஜி சாரை போட்டு அந்த குழந்தை மிதிச்சிச்சு அப்படின்னாரு. அப்படியே ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்தது. ஏன்னா நம்ம டிவியில் பார்த்துருப்போம் குழந்தையிலேருந்து. ஸோ அந்த இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிட்டுருக்கோம், அந்த இடம் தான் நீ உட்காந்து சாப்பிட்டுருக்க இடம்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அவங்கெல்லாம் ஆக்ட் பண்ண இடத்துல நம்மலாம் போய் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் தம்பியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தான். அவன் ஜெல்லி ஆக முடியல எனக்கு வந்து, எங்கள் செந்தில் கிட்ட அதாவது விக்கி கிட்ட வந்து எனக்கு ஜெல்லி ஆக முடியல. அந்த குழந்தை ஒரு கூட்டுக்குள்ளே இருந்துச்சு, அதை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு தான் அது வந்து சமத்த அழகாக எனக்கு வந்து என் பையனோட அது சொந்த என்னோடய பிள்ளைகிட்ட நான் இருக்கிற மாதிரி என் குழந்தைகிட்ட நான் இருக்கேன். அவன் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அது ஒன்று தான் பொண்ணும். ¿Qué? ¿Viste la hora de...?
கிரிஜா பாஸ்கர் அப்பர்னா உண்மையிலேயே நான் வந்து பாஸ்கர் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த பிள்ளை பண்ணும்போது இவ்வளோ பண்ண முடியுமா, ஏன்னா அவ்வளோ நல்ல வேஷம் அந்த பையனுக்கு பண்ண முடியுமா நான் யோசித்தேன். ஆனால் அவன் பண்ண ஒரு ஒரு வேஷமும் ஒரு சீன் பண்ணியிருப்பான். இப்போ அந்த அக்காவோட பேசுகிறதுக்கு நான் வந்து அப்படியே அழுதுட்டேன். அந்த குழந்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே அவனுக்கு உடனே நான் மெசேஜ் பண்ணேன், சான்ஸே இல்லை தம்பி, நான் உன்னை என்னமோ நினச்சேன், நீ கலக்கிற, இது இல்லை உன்னோட லைஃப், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஒருத்தருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப விளையாடிக்கிட்டே இருப்பாள், அவள் வந்து குழந்தைத்தனமாக விளையாடிக்கிட்டே இருப்பாள். ஆனால் அந்த ஷார்ட்டு சீன் வரும்போது அந்த கண்ணுக்குள்ளேருந்து அவகிட்ட ஒரு நடிப்பு வரும் பாருங்களேன். அந்த செந்தில் மேலே அவளுக்கு இருக்கிற காதல், உண்மையான காதல், இந்த பொய்யா ஏமாத்துற காதல் இல்லை, அந்த காதல் வந்து வெளிப்படுத்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, ஐயோ என்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டாங்களேன்ற ஒரு அந்த ஏக்கம் எல்லாமே அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அந்த அப்பர்னா ஒரு ஒருத்தரும் அதான் சொன்னேன், முத்தா அந்த கேரக்டர் வந்து பதிஞ்சிருக்காங்க. சக்கரை போதுமான பாருங்க மாமா, கொஞ்சம் குறைவா தான் போட சொன்னேன். சூப்பரா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு மாமா. ஏதோ சொல்லணும்னு சொல்லி சொல்லாதீங்க, ஏன்னா அம்மா போடுற காஃபிய நாங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இவாளு கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? மாப்பிள்ள இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கிறதே அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அதுக்கப்புறம் உங்களை பார்க்காம போனோம்னா அப்புறம் கௌரி ஏதாவது வருத்தப்படுவாங்கல்ல. அக்காவா வருத்தப்படுறதா? எதுக்கு மாமா? பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க எப்ப வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமா, ஏன் பாஸ்கர் நீ ஏதோ டல்லா பேசுற மாதிரி இருக்க. மாமா ஏதாவது தெரிஞ்சு பேசுறாரா இல்ல உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புறாரா? ஆக்சுவலாக எனக்கு நளினியம்மா என்னோட ஃபேவரட், அதுக்கப்புறம் வந்து விக்கி என்னோட ஃபேவரட். பிகாஸ் விக்கியும் நானும் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால விக்கி அண்ட் நளினியம்மா போராடுங்கள்லாம் நல்ல வரவேற்பு. ஏன்னா விக்கி ஏற்கனவே ரொம்ப பிரபலமான ஒரு கேரக்டர், அப்புறம் நளினியம்மா, அதுக்கப்புறம் நான், எலிசபெத், இப்படி என்னோட அண்ணன் கேரக்ட் பண்ணுற ரவி, இவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் எங்களுக்கு சிறந்த வரவேற்பு தான். பொள்ளாச்சி பக்கம் எங்கே போனாலும் ரொம்ப அற்புதமான பொள்ளாச்சியை, பொள்ளாச்சியில் எங்களுடைய அற்புதமான நீ வருவா என தொடர் படப்பிடிப்பு எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மக்களோட சப்போர்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. பயமா இருந்ததா? திட்டு போகலாம், தமிழ்ல திட்டுறாங்க, தமிழ்ல கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பாக்கும்போது ஒரு நாள் ஷூட்டிங் வரலனாலும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, மிஸ்ஸிங் யூ அம்மா அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் ஒத்த ஒத்த வார்த்தையா புட்டு புட்டு வைக்கிறாங்க. எப்படி மாமா, கடைசியில வந்து ஜாயிண்ட் அடிச்சாலும் கூட நின்னு பார்த்த மாதிரியே பேசுறீங்க. எல்லாமே முடிஞ்சிடுமா? உடனே சொத்துல பங்கு பிரிச்சு அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோமோ? தமிழ் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டு. மலையாளத்தில் நிறைய அப்படி ஆக்ட் செய்திருக்கு. நான் சைல்டு ஆர்டிஸ்டாகிட்ட அப்படி ஸ்டார்ட் பண்ணி அங்கே சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே நிறைய ஃபிலிம்ஸும் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருந்து. அண்ட் நான் வந்து ஆஃப்டர் மை ப்ளஸ் டூ நான் வந்து அங்கே ஹீரோயினாகிட்டு நடித்தோம் திலீப் சாருண்டு.
அங்கே நிறைய ஒரு 15-20 மூவிஸ் அங்கே நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே 2-3 சீரியல்ஸ் நடிச்சிருக்கேன். அந்த அங்கே வந்த ஃபர்ஸ்ட் சீரியலுக்கு வந்து எனக்கு ஐ கோட் கேரளா ஸ்டேட் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அங்கே ஃபர்ஸ்ட் சீரியல். அதுக்கு சேஷம் 2 சீரியல்ஸ் நடிச்சு. தென் இங்கே தமிழ் லான்ச் ஆகி, பட் ஐம் வெரி ஹாப்பி. இத்த நல்ல கேரக்டர், நல்ல ஒரு ப்ரொஜெக்டில் லான்ச் ஆகிதில் ஐம் வெரி ஹாப்பி. இப்போ தான் நடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நான் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ பண்ணும்போது நான் உண்மையிலேயே வந்து டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான், இவங்க சொன்னாங்க அப்படியே பண்ணுவேன். இப்போ வந்து அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாமான்னு இப்போ தான் எனக்கு நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் தான் நான் நிறைய வேஷங்கள் பண்ணணும். அது வந்து இது ஒரு முதல் படிக்கட்டுன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் எந்த தொலைக்காட்சி தொடரிலும் நீங்கள் பார்க்காத விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியில் ஹீரோ தான் ஸ்கோர் பண்ணுவார்னு எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ஸ்கோர் பண்ணுவார்னு உலகம் பூராவும் தொலைக்காட்சி தொடர்னா தான் நடக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு சின்ன கேரக்டர் அந்த விஷயத்தை லீட் பண்ணும். இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் ராஜ் டிவிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா, எல்லா சீரியல்ஸுமே நான் ஆக்ட் பண்ண சீரியல்ஸே பர்சனலாக வந்து ரொம்ப வருஷமாக நடிச்சிட்ருக்கேன். 15-18 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன். நான் ஆக்ட் பண்ண சீரியல்ஸ்லேயே வந்து ஹானஸ்ட்டாக பதில் சொல்கிறேன். ஸோ நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். ஒருத்தவங்கள கடத்திக்கிட்டு, ஒருத்தவங்க இது பண்ணிக்கிட்டு, மோஸ்ட்லி ஒரு 80% நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உள்ளே புகுந்து விளையாடும். ஒரு 20% வந்து அந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுவும் சுச்சுவேஷன்னால ஏதாவது ஒரு மாட்டிப்பாங்க. ஸோ இந்த சீரியல் நீ வருவாயினை பொறுத்தவரைக்கு ஒரு 80-90% பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அது இதோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அண்டு எல்லா சீரியலையும் மருமகளும் மாமியாரும் மோதிப்பாங்க. இதில் மருமகளும் மாமியாரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. கௌரி கேரக்டர் ஹீரோயின் வந்து என்ன எங்கூட ரொமான்ஸ் ஜாஸ்தியாக பண்ணுறதோட மாமியார் கூட தான் நிறையா கட்டிப்பிடி வைத்தியம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பாசிட்டிவிட்டி நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இதோட ப்ளஸ். இவ்வளோ நாங்கள் எந்துவாக பண்ணுறதுக்கான முதல் காரணமே எங்கள் கொடுத்த ஆதரவு மட்டும்தான். அந்த ஆதரவு தான் எங்களை வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்குது. இந்த ஆதரவு நீங்கள் வந்து இன்னும் நிறைய தரணும். நீ வருவாய் எனக்கு நல்ல பாசிட்டிவ் சப்ஜெக்ட். நைட்டு நீங்கள் தூங்கும்போது ஆஹா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க செந்திலும் கௌரியும் நீங்கள் நினச்சிக்கிட்டே ஆசையாக தூங்கணும். அடுத்த நாள் என்னன்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா எல்லாருமே சாட்டர்டே சண்டே வந்தாலே வந்து ஐயோ சனி ஞாயிறு இல்லையா சீரியல் கேட்குறாங்க. அந்த ஆவல் வந்து எல்லா நாளும் இருக்கணும்ங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் ஒரு க்வெஸ்சன் அவங்ககிட்ட கேட்கணும். எல்லா சீரியல்லையுமே மாமியார் மருமகள் எப்போ கொள்றது எப்போ கடத்துறதுன்னே இருப்பாங்களே. இதில் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ லவ் பண்ணுறீங்களே, இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு சுவாரஸ்யமாக அவங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீ கண்ணு வைக்கிற கண்ணு வைக்கல வேலிட் க்வெஸ்சனா இல்லையா? அது அவங்க ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து நடந்துடக்கூடாது. நடந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் கூட பெரிய ப்ராப்ளம் இல்லை, எங்களவோ கூட உங்களவு பெருசாக இருக்கு. அதனால தான் கேட்குறேன். உண்மைதான். ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எப்போவுமே நான் வந்து என் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி என் மருமக இந்த அழகான மாமியாரையும் அன்பான மாமியாரும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். கடத்துறது என்ன, அவள் கூப்பிட்டோடனே நான் கிளம்பி போயிட போகிறேன், நான் கூப்பிட்டோடனே அவள் வந்துட போகிறேன், அப்புறம் என்ன கடத்துறது? இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இந்த மாதிரி ஒரு சீரியலில் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறவங்களோட ரோல்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திட்டுவாங்க அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்கங்கிறது அர்த்தம். ஸோ இதில் பண்ணுற அத்தனை நெகட்டிவ் கேரக்டர்ஸுமே சூப்பர். ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவாக போகிற சீரியலில் அவங்களோட கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு லெவல் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஆல் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வருவாயின சீரியல் வந்து 15th எபிசோட். இனியும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், குறை கதா முகூர்த்தங்கள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ராஜ் டிவியிலூட உங்களை சந்திக்கிறதில் ஐ ஆம் வெரி ஹாப்பி. இனிமே இவங்க சப்போர்ட், லவ் எல்லாம் வேணும். தேங்க்யூ ஸோ மச்.